அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனராஜ். இந்த பதிவு எதற்காகனா, நாட்டு மாடு அதனுடைய மருத்துவ பயன்கள் அதை பற்றின பதிவு தான் இது. உணவே மருந்தாக்குவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பின்னாடி பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு இனம். அது மேலே திமிலோடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் மாடு. இன்றைக்கி இருக்கிற மாடான்னு கேட்டால் அது நீங்கள் தான் பதில் சொல்லணும், மாடா இல்லையான்ட்டு. அந்த கான்செப்டுக்கு நான் போகல. இப்போ இதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா, அந்த மேலே மாட்டினுடைய மேல் இருக்கிற திமில் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் நாட்டு மாடாக இல்லையான்னு நம்ம கணிச்சு சொல்லுவோம். அதனுடைய சுறுசுறுப்பும் அதனுடைய குணாதிசையும் பார்த்திங்கனாலே பக்கத்தில் போனீங்கனாலே சீண்டும், அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். எப்போவுமே ஒரு சுறுசுறுப்போடு இருக்கும் மாடு. இப்போ இருக்கிற மாடுகளுக்கு அந்த தன்மை இருக்கு இல்லை, அது மாடே இல்லை. அந்த கான்செப்ட்டு நம்ம போக வேண்டாம். ஏன்னா இதனுடைய பாலாகட்டும் மோராகட்டும் தயிராகட்டும் நெய்யாகட்டும் வெண்ணெயாகட்டும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளது. இன்றைக்கி இருக்கிற குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, ப்ளஸ் அது இல்லாமல் அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க, நாள்பட்ட வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மருத்துவ பயன்கள் உள்ளதாக இந்த நாட்டு மாட்டோட நெய் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மரபு ரீதியான முறையில் கையிலேயே கறந்து அதை வந்து தயிராக்கி மோராக பிரித்து அந்த வெண்ணெய் எடுத்து அதிலிருந்தா நெய்யாக நம்ம மாற்றி மரபு ரீதியாக தான் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இது பச்சைப்பாலில் வெண்ணெய் எடுத்து அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இதில் பண்ணுறதில்ல. என்ன மரபோ அந்த மரபு தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உரமே மருந்து அப்படிங்கிற கான்செப்டுக்காக. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு பாலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பீசினதில் 60% அது கொடுத்துருவோம். 40% தான் நாங்கள் அதில் கறந்துக்குவோம். நாட்டு மாடுகளுக்கு மிகுந்த அழகே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய திமில்களும் அதனுடைய கொம்புகளும் தான் மிக அழகாக இருக்கும். நீங்கள் ஜல்லிக்கட்டுலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மாடுகள் மட்டும்தான், நம்ம மரபு ரீதியான மாடுகளை மட்டும்தான் அவிழ்த்து விடப்படும். ஜெர்சி பசுக்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அதனுடைய இதனுடைய மரபு சார்ந்த விளையாட்டுகளுக்கு அதனுடைய சுறுசுறுப்புக்கும் இது நம்ம ஈடுகொடுக்க முடியாது, அவ்வளோ ஆக்ரோஷமான இருக்கும். அதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த திமிழில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலை வந்து ஈர்க்கும். இப்போ இது மேலே மாட்டோட முதுகில் இருக்கு பாருங்க பெருசாக, அதுதான் திமிழ். அந்த திமிழ் வந்து சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்லுவோம். அந்த ஆற்றலில் வந்து கிரகிச்சு ஒரு நல்ல ஒரு மருத்துவ பாலாகவும் தயிராகவும் மோராகவும் பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் உடல் ரீதி. அதே மாதிரி விவசாயத்துக்குன்னு பார்த்தாலே நாட்டு மாடுகள் தானே மிகச்சிறந்தது. அந்த காலத்தில் ஏர் உழுவுறதுலேருந்து எல்லாமே நாட்டு மாடுகளை வச்சு தான் நம்ம இது பண்ணியிருப்போம். அதனுடைய சாணங்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது அவ்வளோ ஒரு நுண்ணுயிர் ஓட்டம். இப்போ சுபாஷ் பாலேகர் இருக்காருங்க, அவர் தான் தேசிய விருது பெற்றிருக்கார் இயற்கை விவசாயத்தில். அவர் இன்னமும் நாட்டு மாடு ஒரு மாடு 10 ஏக்கராவுக்கு ஒரு மாடு இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டுதலாக அந்த நாட்டு மாடு இருக்கும். அதனால் மரபை வந்து நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்கூடாது. இந்த மரபில் மரபு ரீதியாக நம்ம பயணம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வியலை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி நாட்டு மாடுகளோட பயன்களையும் நம்ம குழந்தைங்களுக்கு கற்பிக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி பழக்கம் வாழ்வியல் அதை பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும். நன்றி, வணக்கம்.